Hello friends, welcome back to RPJP Vlogs. If you channel subscribe to our channel, subscribe to our channel. Friends, I have 1 kilo of milagai. That's why I ingredients. I will skip the video. முதல்ல ஒரு கடாயில அகலமான கடாயில கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மிளகாயை வறுக்க போறோம் லைட்டா வறுத்தா போதும் கை பொறுக்கற அளவுக்கு வந்து வறுத்தா போதும் மிளகாய் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரேட் மிளகாய் எடுத்துக்கேன் நல்ல சிவப்பு கலரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட் மிளகாய் எடுத்துக்கேன் 1.5 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு அதுல காம்பெல்லாம் நீக்கிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறேன் அப்ப வந்து 100 கிராம் 150 கிராம் வந்து குறையும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இதுக்கு தகுந்த மாதிரி இன்கிரிடியன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா சேர்த்திருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த மிளகாயை எடுத்து வச்சிட்டு அதே உப்புலயே வந்து நான் இன்னும் கொஞ்சம் மிளகாயையும் போட்டுக்கறேன் இதே மாதிரி எல்லா மிளகாயையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுக்கறனால வந்து நம்ம காய வந்து பத்தறேனா கூட வந்து சரியா இருக்கும் டேஸ்டும் வந்து மாறாது நம்ம வெயில் காலம் மழை காலம் அந்த மாதிரி இருக்கும் வெயில் காலத்துல அப்படினா நம்ம வந்து சூடு பண்ற தேவை இல்ல எல்லத்தையும் இதே மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில 1/4 கிலோ அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்கேன் மீடியம் फ्लेம்ல இல்லடி ஸ்லோ फ्लेம்ல வச்சு தான் வறுக்கணும் கண்டிப்பா வந்து ஹை फ्लेம்ல வறுக்க கூடாது கலர் चेंज ஆயிர கூடாது கசப்பா போயிரும் அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து மாறிரும் பொரிஞ்சு வந்திர கூடாது லைட்டா பொரியும் போதே வந்து எடுத்துறணும் கை பொறுக்கற அளவுக்கு வந்து சூடு இருந்தா போதும் ஸ்லோ फ्लेம்ல இல்லடி மீடியம் फ्लेம்லயே வச்சு வறுத்துக்கறேன் கை பொறுக்கற அளவுக்கு வந்திருச்சு இத ஒரு தனி தாம்பாளத்துல கொட்டி வச்சுக்கறேன் 1/4 கிலோ அளவுக்கு ஜீரகம் 100 கிராம் அளவுக்கு வந்து மிளகு எல்லastype தனித்தனியா வறுக்கும்போது தான் வந்து வறுப்பறது ஈஸியா இருக்கும் அப்பதான் வந்து கரெக்ட்டா வந்து வறுக்க முடியும் இதையும் வந்து நான் மீடியம் फ्लेம்லயே வச்சு வறுத்துக்கறேன் மீடியம் फ्लेம்ல வைக்கும்போது கை விடாம கிளறணும் ஸ்லோ फ्लेம்ல வைக்கும்போது கொஞ்சம் வந்து விட்டு விட்டு கூட கிளறலாம் ஆனா லேட் ஆகும் medium flame லே வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வந்து வறுத்தா போதும் பொரிஞ்சு வந்திர கூடாது கலர் चेंज ஆயிர கூடாது இல்லடி கசப்பா போயிரும் இதையும் வந்து டக்குன்னு நான் சூடு பண்ற அளவுக்கு மட்டும் வறுத்து இதையும் வந்து அதே தாம்பாளத்திலேயே வந்து நான் கொட்டி வச்சுக்கறேன் மிளகு வந்து ரொம்ப கம்மியா சேப்பாங்க ஒரு சிலர் வந்து 50 கிராம் சேப்பாங்க நான் மிளகு வந்து மெடிசினல் அப்படிங்கறனால வந்து நான் இதல வந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப கலர் चेंज ஆகற அளவுக்கு நல்ல கலர் மாறற அளவுக்கு வந்து வறுபறணும்ன்ற அவசியம் இல்ல லைட்டா பொரிஞ்சு வரும் லைட்டா அந்த அளவுக்கு வந்து இறக்கنا போதும் மீடியம் फ्लेம்லயே வச்சு கை விடாம கிளறிக்கிறேன் பாருங்க லைட்டா கலர் चेंज ஆகுது medium flame slow flame ல வச்சாதான் வந்து உள்ள இருக்கறதெல்லாம் வந்து வறுபடும் high flame ல வச்சிர கூடாது டக்குனு வந்து தீஞ்சு போயிடும் மேலால மட்டும் வறுபட்ட மாதிரி இருக்கும் நம்ம மழை காலத்துல அரைக்கறனால எல்லastype வந்து நான் வந்து சூடு பண்ணிறேன் மிளகாயும் வந்து சூடு பண்ணிட்டு தான் அரைக்க போறேன் இந்த மெத்தட் வந்து எனக்கு ஈஸியாவே இருந்தது எல்லா காலத்துலயும் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தது லைட்டா கலர் चेंज ஆயிருச்சு பொரிஞ்சு வர அந்த டயத்துல வந்து அதே தாம்பாளத்திலே சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு இந்த கடலை பருப்பையும் வந்து அதே மாதிரி தான் லைட்டா பொரிஞ்சு வர அளவுக்கு கலர் चेंज ஆகற அளவுக்கு இருக்கும்போது வந்து டக்குனு எடுத்து கொட்டிடணும் மீடியம் फ्लेம்லயே வச்சு கை விடாம கிளறிக்க போறேன் இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் போட்டுருக்கேன் இது வந்து கறி குழம்புல இருந்து எல்லா குழம்பு சாம்பார் தூள்ல இருந்து எல்லா இதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் காய்கறி மசாலா கிரேவி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் இது வறுபட்டுச்சு எடுத்து கொட்டிடுறேன் அதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் நீட் நீட்டா இருக்கும்லே அதை சேர்த்திருக்கேன் இது சேக்கறனால நம்ம தனியா வந்து மஞ்சள் தூள் சேக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதனால நான் வந்து சேர்த்திருக்கேன் நீங்க இது வேணாம் அப்படி நினைச்சீங்கனா மஞ்சள் தூள் மஞ்சள வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மஞ்சள் தூள் வந்து ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸ்க்கும் நீங்க தனித்தனியா சேக்கற மாதிரி இருக்கும் மஞ்சள் தூள் சேக்கறனால கிருமி நாசினியாவும் இருக்கும் வந்து மிளகாய் தூள வந்து பாதுகாக்கற மாதிரியும் இருக்கும் அதுக்காக நான் சேர்த்திருக்கேன்
இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கருப்பு கருப்பாக மாறும், அந்தளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை இது வறுபடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து நம்ம எடுக்கிற அளவுலேருந்து பாதி எடுத்தால் போதும். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் 100 கிராம் எடுத்திருக்கோம், வெந்தயம் மட்டும் வந்து 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். கசப்பு சுவையை கூட்டி கொடுத்துருக்கூடாதுன்றனால வெறும் 50 கிராம் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக செவந்தால் போதும். 1-2 வந்து பொறிஞ்சு வர்ற அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து கொட்டிடணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் வந்து ஒரே தாம்பாளத்தில் கொட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு சோம்பு. சோம்பு வந்து வெறும் 50 கிராம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து சாம்பார் தூள்லாம் வந்து சேர்க்க முடியாது, சாம்பார்லாம் வந்து இதுக்கு சேர்த்தோம்னா தனி ஃப்ளேவர் கொடுத்துரும். அதுக்காக சோம்பு வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவு நல்லா கை பிடிக்கிற அளவுக்கு சூடு வரும், அதுலேயே வறுத்து எடுத்துக்கலாம். 1-2 பொறிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் வந்து டக்குன்னு எடுத்து கொட்டிடணும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே தாம்பாளத்தில் கொட்டிட்டேன். அதுக்கப்புறமா அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சை அரிசி இது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெள்ளை கலர்லாம் மாறும், அந்த கலர் அளவுக்கு வந்தால் போதும். 1-2 பொறிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இறக்கிறேன். முழுசாக வந்து எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ப்ரௌன் கலராக மாறிடக்கூடாது, ஒயிட் கலராக இருக்கும்போதே டக்குன்னு வந்து இதை கொட்டிடணும். இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெள்ளை கலராக மாறியிருக்கு பாருங்கள். ஒன்று பொறிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜ்லேயே வந்து டக்குன்னு எடுத்து கொட்டிடுறேன். அதுக்கப்புறமா கடுகு 50 கிராம் உளுந்தோடு சேர்த்து இருக்குது. இதுவும் சேம் இதே மாதிரி தான், லைட்டாக வந்து நம்ம வறுபட்டால் போதும். இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறதுனால நம்ம வந்து நிறையா வந்து காயை வந்து வைக்க தேவையில்லை. டக்குன்னு வந்து நம்ம மழை காலத்தில் கூட வந்து லேசாக வெயில் அடித்தா போதும், 2 மணி நேரம் கழித்து அப்படியே அரைக்க கொடுத்துடலாம். லைட்டாக வறுத்து அரைக்கும்போது 1 வருஷம் வரைக்கும் வந்து கெடாமலும் வந்து பாதுகாக்க முடியும். லைட்டாக பொறிஞ்சு வருது பாருங்கள், எடுத்து கொட்டிடுறேன். எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிறேன். இது அப்படியே 1-2 மணி நேரம் மட்டும் வெயிலில் வச்சா போதும். நெக்ஸ்ட்டு மல்லி தனியாக வறுத்துக்கிறேன். மல்லி வந்து நாட்டு மல்லி எடுத்துக்கிறேன். நாட்டு மல்லி சின்ன சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஹைப்ரிட் மல்லி கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா வந்து பியூராக இருக்கும், நல்லா வந்து கலர் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு மல்லி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மிளகாத்தூளுக்கு நம்ம வீட்டு பர்பஸ்க்கும் வந்து நான் நாட்டு மல்லி தான் வாங்குவேன். இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான், எண்ணெய் எதுவும் நான் சேர்க்கலை. ஆல்ரெடி நான் எண்ணெய் சேர்த்து விளக்கெண்ணெய் சேர்த்து நான் போட்ட வீடியோ வந்து வீட்டிலே வந்து இடித்த மசாலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செய்கிறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அளவுக்கு வந்து நான் மிளகாய் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1 கிலோ. நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எவ்வளவு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதையும் வந்து தனித்தனியாக வந்து வறுக்கிறேன். மல்லி வந்து ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை, கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எவ்வளோ பாத்திரம் பிடிக்குதோ அந்தளவுக்கு வந்து போட்டு வறுத்தரலாம். ஓவரால் எல்லா மல்லி 1 கிலோ மல்லியும் வறுத்ததுக்கு அப்புறமா மூணையும் தனித்தனியாக காய வச்சுருக்கேன். நீங்கள் இதில் கருவேப்பிலை சேர்க்குறதா இருந்தால் கூட நான் ஒரு தடவை வந்து வறுத்துட்டு சேருங்க, நான் வந்து சேர்க்கலை. எல்லாமே நல்லா 1-2 மணி நேரம் காஞ்சால் போதும், எல்லாமே வறுத்தாச்சு. அதை அரைச்சதுக்கப்புறமா கடைக்காரங்களே வந்து தூள் உப்பு வாங்கிட்டு அதில் கையிலேயே வந்து 1 கைப்பிடி அளவுக்கு வந்து கொட்டி அவங்களே வந்து கலந்து விட்டுட்டாங்க. இது வந்து நம்ம கடையிலேயே செய்யணும், அப்போ சூட்டோடு இருக்கும்போது இப்படி நம்ம கிளறி வச்சா வந்து 1 வருஷத்துக்கு மேலே கூட வந்து கெடாது, கலரும் வந்து மாறாது அப்படிங்கிறத வந்து கடைக்காரங்க வந்து சொன்னாங்க. மாவரைக்கிற மில்லுலேன்ட்டு 1 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறம் கூட 3.5 கிலோ அளவுக்கு வந்துச்சு. என்னோட மொத்த அளவு வந்து 3.5 கிலோ இருந்துச்சு. அரைச்சதுக்கப்புறமும் மிளகாத்தூள் வந்து 3.5 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அவங்களே வந்து கலந்து கொடுத்துட்டாங்க. நீங்களும் வந்து இது போல் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். விளக்கெண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இந்த மாதிரி செஞ்சு வச்சா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை வந்து நீங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கல்லுப்பு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூட்லேயே வந்து வீட்டில் வந்து ஒரு 1 hour மட்டும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இது வந்து 1 வருஷம் அளவுக்கு வந்து வரும். மழை காலத்தில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.